இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லால் பார்க் வந்திருக்கோம். பட் நம்ம அப்படி கிடையாதுங்க, பார்த்துக்குங்க சிங்கிள். இப்போ ஃபோட்டோ எடுக்க கூட ஆள் இல்லைங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுக்க கூட ஆள் இல்லை, அந்த ஒரு நிலைமை இருக்கு. சுற்றி நீங்கள் பார்க்கணுமாலே உங்களுக்கு ஒன் டே ஆகும். Guys, welcome back to our channel. So, நம்மளோட ஃபோர்த் டே இன் பெங்களூருங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லால் பார்க் வந்திருக்கோம். ஸோ நிறையா பேர் இந்த பிளேஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி என்னடா இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000+ ஆஃப் ஸ்பீசிஸ் பிளான்ட்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதோட டோட்டல் ஏரியா கேட்டினா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. 240 acres இருக்குங்க, வெறும் ஸ்பேஸ் அரௌண்ட் மட்டும். ஸோ இதை சுற்றி நீங்கள் பார்க்கணுமாலே உங்களுக்கு ஒன் டே ஆகும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ணணுமோ உங்களுக்கு வந்து மியூசிக் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க ரெடியாக இருங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நடிச்சு கிளிக் பண்ணிங்க. வாங்க வெட்டிக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ ரெண்டு பக்கம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி பில்லெலாம் இருக்கும். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 rupees கேட்பாங்க உள்ளே வர்றது. கடல்ஸாக இருந்தால் சில்ட்ரன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு 10 தான் கேட்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி தெரியுங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக நீங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ எங்கெங்கே எந்தெந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் சைட். ஸோ நம்ம இந்த பக்கம்ந்து போக ஆரம்பிப்போம், என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தாச்சுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்திருக்கோம் நடந்து. ஸோ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. காய்ஸ் இந்த வியூவை பாருங்களேன், வேற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் இதுக்காக தான் நிறையா பேர் வருவாங்க. நீங்கள் வாட்டு வந்துட்டு அங்கங்கே சேர் போட்டிருப்பாங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு சரியாக இருக்குங்க. அங்கே பாருங்க, அந்த மரத்துக்குள்ளே தான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ சூப்பராக இருக்கும் லொக்கேஷன்லாம். ஸோ என்னால் முடியல, கொஞ்சம் தான் நடந்து வந்தேன். ஸோ அதுக்கே என்னால் முடியலைங்க. ஸோ இங்கே வந்து சிட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் அங்கங்கே சிட்டிங் மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ இதெல்லாம் உட்காந்துட்டு போகலாம்னு உட்காந்துருக்கேங்க, வர்ற மாதிரி இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு மரம். ஸோ மரத்துக்கீழே அப்படியே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கப்புள்ஸ் தாங்க, பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக கப்புள்ஸ் தான். பட் நம்ம அப்படி கிடையாதுங்க, பார்த்துக்குங்க சிங்கிள். இப்போ ஃபோட்டோ எடுக்க கூட ஆள் இல்லைங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுக்க கூட ஆள் இல்லை, அந்த ஒரு நிலைமையில் இருக்கும். பட் இதுதான் நல்லது. ஸோ ஜாலியாக வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தவங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து எந்திரிச்சு அங்கேருந்து நடந்து வந்தாச்சுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து தாங்க வந்தேன், அதெல்லாம் நடக்க முடிஞ்சு. ஸோ இன்னும் முடியலைங்க, இது போய்கிட்டே இருக்குது. ஸோ மேலே ஏதோ ஏறுற மாதிரி இருக்குங்க மேலே வந்து. ஸோ மேலே போய் ஏறி பார்க்கலாம் என்ன வியூ. ஏதோ பாயிண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வியூ என்னென்னு காட்டுறீங்க, வாங்க மேலே போகலாம். ஸோ பாருங்கள், பாய்ஸுமே உட்காந்துருக்காங்க, பாய்ஸாகவும் வந்திருக்காங்க. ஸோ நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேங்க, பாய்ஸாக ஒரு கேங். நம்மளை மாதிரி எல்லா இடத்துலையும் சில கேங் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாய்ஸ் தான். ஓ, வெறித்தனம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ஒரு வியூ கிடைக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு வெறித்தனமான வியூங்க. ஸோ இங்கே எல்லா பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணிட்டு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு. ஸோ பார்க்குறதும் நல்லாயிருக்கும், கடையுமே இங்கே இருக்குது. உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு இங்கே ஒரு வியூ மட்டும் பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குங்க. ஸோ லால் பார்க்குள்ளே ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க இந்த மாதிரி. ஸோ கார்டன் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதை பாருங்களேன்.
ஸோ காய்ஸ் ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நானும் வரேன்டா அப்படின்னு சொன்னான். சரிடான்ட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நானும் லால்பாக் தான் இருக்கேன், அவனும் லால்பாக் தான் இருக்கான். பட் மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆஃப் பண்ண நேரம் ஆச்சுங்க. ஸோ நாங்களும் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், கண்டிப்பாக முடியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நடந்திங்கன்னு நடந்துக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல். ஸோ அப்படியே கடல் மாதிரி இருக்கா. ஸோ அப்படியே ஒரு வியூ உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ வரவங்க வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ காய்ஸ் அங்கேருந்து நம்ம வந்து நடந்து வந்தாச்சு. ஸோ வியூவை பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குங்க. ஸோ லால் பார்க்கில் வந்து வெறும் பார்க் மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் இந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க அப்படியே போகலாம். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே வெளியே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறையா ரூட் உள்ளலாம் போகலை. ஸோ மேலவட்டமாக வெளியே வந்ததுக்கு என்னால் நடக்க முடியலங்க. ஸோ அப்படியே வெளியே வந்தாச்சு. காய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எனக்கு அந்த லால் பார்க். ஸோ நீங்கள் பெங்களூர் கேஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கில் வீட்டிலே இருந்திருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகும்போது ரொம்பவுமே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சீரியஸாகவே. ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.